Welcome to DHANUMOM Lifestyle. Diwali Special Recipes, Recipe 2. Vellam Adhirasam. Adhirasam செய்யறதுக்கு பச்சரிசிய ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டு அத ஃபேன் காத்துல காய வச்சுக்கலாம். லைட்டா அதுல ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த மாவுல உடனே அதிரசம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்போதான் நம்ம அதிரசம் பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி தான் சக்கரை அதிரசத்துக்கும் மாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் வெள்ளை அதிரசம் செய்ய போகிறேன். அதுக்கு பாகு வெல்லம் எடுத்திருக்கேன், நீங்களும் அதையே எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதிரசம் டேஸ்டாக இருக்கும். முக்கா கப்பு வெல்லத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விடலாம். ஒரு கப் அரிசி மாவு எடுத்தீங்கன்னா முக்கால் கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கிலோ அரிசி மாவு எடுத்தீங்கன்னா 750 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை ஹீட் பண்ணிக்கலாம். இது நல்லாவே கொதிக்கணும். அப்போ தான் நம்ம பாகு எடுக்க முடியும். இந்த மாதிரி நொர பொங்கி அந்த வெல்லம் நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். சைடில் ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்பப்போ இன்னொரு ட்ராப்பாக விட்டு பாருங்கள். இது வந்து தண்ணியில் கரையாமல் ஒரே இடத்துல ரவுண்டாக நிற்கணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு ட்ராப்பாக விட்டு பாருங்கள். இப்போ இது இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நான் திருப்பியும் ஒரு ட்ராப் தண்ணியில் விட்டு பார்க்குறேன். இது ஓரளவுக்கு சுருண்டு வருது. சுருண்டி நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு வரணும். இப்போ இது நல்லாவே வந்துருச்சு. உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மாவு வரணும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சுக்கு ஏலக்காவையும் பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அடுத்தது ஒரு வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இதை தட்டிக்கலாம். இப்போ என்கிட்ட வாழை இலை இல்லை, அதனால் நான் கவரில் தட்டிக்கிறேன். நீங்கள் வாழை இலையிலே தட்டிக்கோங்க. இதை இந்த மாதிரி தட்டினா போதும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மாவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு சைடு நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே இன்னொரு சைடும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் இதை சிம்மில் வச்சே நம்ம பொறிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ரெண்டு ஜல்லிக்கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட உள்ளே இருக்க அந்த எண்ணெய்லாம் வெளியில் வரும். அடுத்ததும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒரு சைடு ப்ரௌன் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கிறேன்.
ரெண்டு ஜல்லிக்கரண்டியை கையிலே வச்சுக்கோங்க. இது சட்டு சட்டுன்னு ப்ரௌன் ஆகிடும். இப்போது இதை ரெண்டு ஜல்லிக்கரண்டியை நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அந்த எண்ணெய்லாம் வெளியில் வந்துடும். இப்போ நம்மளோட வெல்லம் அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற ரெசிபியெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.